மண்ணில் தற்காலிகமாக இடமும் காப்பாற்ற இயங்கிய ஒன்று குழுக்களின் உதவியுடனும் இந்த சிவகுமாரனுடைய சிலை உடைக்கப்பட்டு அது மூலமும் உழைத்தவர்களே கட்டிவிட்டு இன்றைய தினம் அதற்கு உரிமை கொண்டாடி காலை வேளை 9:30 இந்த இடத்திலே தேசிய நினைவேந்தலை ஒட்டுக்குழு நினைவேந்தலாக உருவாக்கி இந்த நிகழ்வினை முடித்து சென்றிருக்கின்றார்கள். எனவே இவர்களுடைய இந்த பொய் நாடகம் எந்த காலத்திலும் அரங்கேறாது. நாங்கள் வலிகாமம் கிழக்கு பிரதேச சபையை பொறுப்படுத்திருந்த சந்தர்ப்பத்திலே அந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் அதனை எடுத்து இனியோருமாக இணைந்து இதிலே நாங்கள் பிரதிஷ்டை செய்தோம். உண்மையிலே எங்களுடைய தமிழ் மக்களுடைய விடுதலை இந்த இவ்வாறான சம்பவங்கள் எல்லாம் ஏன் இடம்பெறுகின்றன? எங்களுடைய வரலாறு அழிக்கப்படுகின்றது, எங்களுடைய போராட்டத்தின் தியாகங்கள் மூடி மறைக்கப்படுகின்றது. அந்த போராட்டத்திலே தியாகங்களை செய்த போராளிகள் வாயை மூடி மௌனிகளாக இருங்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இவையெல்லாம் எதற்காக என்று சொன்னால், எங்களுடைய மக்களுடைய உணர்வு பூர்வமான அரசியல் அபிலாஷைகள் தொடர்ந்து நீடித்திருக்க கூடாது இந்த நாட்டிலே என்ற அடிப்படையில் தான். தியாகம் சினம் கொள்ளட்டும், மக்கள் சிந்திக்கட்டும். உன் தாகம் தனியும், தமிழர் தேசம் வெடியும். உன் தாகம் தனியும், தமிழர் தேசம் வெடியும்.